வணக்கம் குழந்தைகளே, அறிவியல் பற்றி நாம் நிறைய சோதனைகளை செய்து கண்டுபிடி கண்டுபிடி என்ற நிகழ்ச்சியில் அறிவியல் கருத்துக்களை தெரிந்து கொண்டு வருகின்றோம். இது அறிவியல் யுகம். நாம் வாழ்வது அறிவியல் யுகம். நாம் அனுபவிப்பது அறிவியலின் கொடை. இந்த அறிவியலை பற்றி சரியாக புரிந்திருக்கின்றோமா, இல்லை அறிவியலை பற்றி சரியாக அணுகுகிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. எத்தனையோ அதிசயங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றிருக்கின்றன. திரைப்பட பாடல்கள் எல்லாம் கூட அறிவியலை பற்றி நிறைய எழுதுகிறார்கள். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், இது தாவரவியல். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், இது விலங்கியல். துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம், இது இயற்பியல். அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயம். இப்படி அதிசயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த அறிவியலின் அதிசயங்கள் வேறு என்ன இருக்கின்றன என்றால், கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள், வானூர்திகள், ராக்கெட்டுகள், நட்சத்திர போர்கள், இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அலைபேசி இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொலைபேசி துறையில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றோம். ஸோ இந்த அதிசயங்களை கொடுத்த அறிவியலில் ஒரு அதிசயமான ஒரு வாயுவை பற்றி நாம் சோதனைகள் செய்ய இருக்கின்றோம். அந்த வாயு வந்து நைட்ரஜன் வாயு. அது எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய வளிமண்டலத்திலே இருக்கின்றது. நைட்ரஜன் வாயு, இந்த நைட்ரஜன் வாயுவை திரவமாக்கி திரவ வடிவத்திலே வைத்திருக்கின்றோம். அந்த திரவ வடிவத்தில் உள்ள நைட்ரஜனுடைய பண்புகள், அது என்ன மாற்றங்களை எல்லாம் செய்யும் என்பதை பற்றி சில பொருட்களை வைத்து நாம் சோதனை செய்ய இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே உதவி செய்வதற்காக என்னுடைய மாணவர் கோவிந்தன் வந்திருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய பேர், உங்களுடைய வகுப்பு சொல்லி அறிமுகப்படுத்துங்க. என் பேர் திவ்யா, சென்னை துறைமுக அறக்கட்டளை மேல்நிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி, இவங்க 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி. இவங்க இருவரை வைத்து நம்ம இந்த சோதனையை செய்வோம். வந்து உங்களுக்கு சோதனை செய்ததெல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இப்போ நைட்ரஜன் என்பது என்ன சொன்னேன், ஒரு வாயு, கரெக்ட், ஒரு வாயு. இந்த வாயுவை குளிர்வித்தால் அது திரவமாக மாறுகிறது. அந்த திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுடைய பண்பு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்க போகிறோம். வந்து இப்போ திரவ நைட்ரஜனை வைத்து இன்னொரு சோதனை செய்ய போகிறோம். இப்போ அது செய்வதற்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை. வந்து இப்போ ஏரி குளமெல்லாம் இருக்குது. இப்போ அதனுடைய வெப்பநிலை குறையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் அவ்வளவு வெப்பநிலை குறையாது. இப்போ குளிர் பிரதேசங்கள், பனி பிரதேசங்களில் வந்து ஏரியில் இருக்கக்கூடிய அந்த அதாவது சுற்றுப்புறத்தினுடைய வெப்பநிலை குறையும் பொழுது ஏரி முழுவதும் பனி படர்ந்து விடும், பனிக்கட்டியாக மாறிடும். அது எப்படி மாறும் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் பனி மேலே வந்து பனிக்கட்டியாக இருக்கும். இப்போ ஏரியில் இப்போ வந்து கைலாசத்துக்கெல்லாம் போகிறவங்க பார்த்துருப்பாங்க வந்து. ஆனால் அடியில் வந்து மீன் இதெல்லாம் நீ வந்து கடல் வாழ் உயிரினங்கள் மாதிரி இந்த நீர் உயிரினங்கள்லாம் உள்ளே இருக்கும். பனிக்கட்டியாக மாறினா மொத்தமாக தானே மாறணும். ஆனால் அப்படி அங்கே இருக்கிறது இல்லை. மொத்தமாக மாறினா அந்த மீன்லாம் செத்து போயிடும். ஏன்னா மொத்தத்தில் வந்து அது வந்து உயிர் வாழ வைக்க முடியாது. வந்து ஆனால் மேலே பனிக்கட்டி இருக்கும், அடியில் தண்ணி இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள் அது? இல்லை, பார்த்தது இல்லை. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை வந்து நம்ம கடலை பார்க்க போகிறதில்ல, அதை மாதிரி வந்து செய்கிறதுக்கு இங்கே ஒரு சோதனை வச்சுருக்கிறேன். இது என்ன தெரியுமா? இது வந்து நீர் பலூன். பலூனில் இது கொஞ்சம் வந்து ஆமாம் நீர் முட்டை மாதிரி வச்சுக்கோங்களேன், தண்ணி. அதே மாதிரி இது ஒரு சின்ன பலூன், ரெண்டு மூணு வச்சுக்குவோம். உண்மையில் இது என்னது, இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இது முட்டை. இந்த முட்டையில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சக்கரு வெள்ளைக்கரெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நாங்கள் ஒட்டின ஒரு பசை டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். இங்கே இருக்குது இருக்குங்களா? இதையும் உள்ளே போட போகிறோம். இப்போ இது மூணுலேயும் இந்த திரவ நைட்ரஜனை ஊற்றுனா என்ன ஆகும், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த பாட்டில் வச்சா சுருங்கும் அப்படின்லாம் சொன்னீங்க, இதை வச்சா என்ன ஆகும்? இப்போ என்ன என்ன ஆகும்னு நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, இது வெப்பநிலை வந்து -196 டிகிரி, சரியா? உங்களுக்கு தெரியுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா அப்போ குளிர்விக்கும் பொழுது, இப்போ பாட்டிலில் தண்ணி வச்சு குளிர்ந்தால் பனிக்கட்டியாக மாறிச்சு. இப்போ இது நீர் உள்ள பலூன், அப்போ கண்டிப்பாக என்ன ஆகணும், பனிக்கட்டியாக ஆகணும். இது மூணுலேயுமே நீர் இருக்குது, தண்ணீர் இருக்குது, இது பனிக்கட்டியாகதான்னு பார்ப்போம் எப்படின்னு பாருங்கள். வந்து ஊற்றுங்க. இது முதல்ல ஒன்றை தூக்கி உள்ள வச்சு போட்டுடுறேன், அப்புறம் முதல்ல ஒன்று ஒன்று போடுவோம். இல்லை விடுவது ரெண்டாவது போட்டுருவோம். வந்து இப்போ எல்லாம் ஒன்று கொதிச்சுட்டு இருக்கு. இதையும் போட்டுருவோம், மூணையும் போட்டுருவோம். இது முட்டை, நீர் உள்ள பலூன், நல்லா இது நம்முடைய
அடுப்புல கொதிக்க மாதிரி கொதிக்கு பாருங்க, தரப்புற தரப்புறன்னு எப்படி போய் பாருங்க. ஆனா வெப்பநிலை எவ்வளவு, -196°C அவ்வளவுக்கு தான் எல்லாமே கொதித்தல் தான். அதனுடைய வெப்பநிலை -196°C அவ்வளவுதான் வந்து. மூடு, சும்மா மூடு, கொஞ்ச நேரம் மூடி பார்க்கலாம். ஆவி வழியே போக மூடி பார்க்கலாம். அருமையா இருக்கு. ஆஹா, அந்த கொஞ்சம் ஆவியெல்லாம் அடங்கினா அந்த நீர் நீரானது பனிக்கட்டியா மாதிரி இருக்குன்னு அர்த்தம். எப்படி வருது உள்ள பந்து மாதிரி போட்டால, முட்டை போட்டால் என்ன என்னது, நீர் முட்டை. அது எப்படி பனிக்கட்டியா மாறும்னு நினைக்கிறீங்க? முழுவதும் ஆயிருமா இல்லை உடஞ்சிருமா இல்லை தண்ணி சிலமத்தில் பலூன் கிழிஞ்சி கொட்டிடும்ல தண்ணி, என்ன ஆகும் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? எடு இப்படி எடு, இப்படி வச்சிரு, இப்படி வச்சிரு, வச்சுட்டே இருக்கு. ஆ சூப்பர். ஐயோ, முட்டை முட்டை ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கேன். தெரியுது உங்களுக்கு, இந்த கொதிக்கு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒன்று எடுத்து பார்த்துருவோம். சின்ன முதல்ல சின்ன பலூனை எடுப்போம். ஆ, முதல்ல பலூனு நீர் பலூனு இப்போ எப்படி இருக்கு பாருங்க. என்னாச்சு, பனிக்கட்டி ஃபுல்லாக பனிக்கட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவும் அது மாதிரி ஆயிடுச்சு. இது முட்டை சொல்ல வேண்டாம், பனிக்கட்டி ஆகி போச்சு. இந்த பாருங்க, அது உடஞ்சி இந்த பாருங்க, இதுதான் கரெக்ட் தெரியாத மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு, உள்ளே இருக்கு, உள்ளே நீர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இது நீர் உடைந்து இருக்கு, இந்த நீர் உடஞ்சி வெளியே வந்திருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், பலூனை கேட்டு விட்டுருவோம். அந்த பலூனால எடுத்துடணும். வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ரைட், இதை பண்ணிக்கலாம். எங்கே இருக்கு, இப்போ இதை உடைச்சி பார்க்கலாம். இந்த பாருங்க, இப்போ இதுலேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற தண்ணீர் அப்படியே இருக்கு. இப்போ இந்த நீர் முட்டை தண்ணி உள்ள பலூனில் போட்டோம், பலூன்லாம் கிழிச்சிட்டு வந்து இங்கே பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது, இந்த தேங்காய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஏன் முழுவதும் மாறாமல் இந்த மாதிரி இருக்குது, உள்ள நடுவில் ஒரு துளையோட தேங்காய் உடைச்ச மாதிரி உள்ளே இருக்குது பாருங்கள். வந்து இதுதான் இது மாதிரி தான் மாறும். இப்போ இதே அது மாதிரி உடச்சி பார்த்தா தெரிஞ்சு போங்க பாருங்க. இதுவும் ஆ சுத்தம் உடஞ்சி போச்சு, உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் ஐஸ்க்கு ஐஸ் கட்டிய மாதிரி இருக்கு பாருங்க. இந்த முட்டையை உடங்க பார்க்கலாம் லேசாக, அந்த பிளேட்டோட ரெண்டாக உடச்சு பாரு, உள்ளே வச்சு கூப்பிட்டு. ஆ ரைட், இங்கே பாருங்க, அருமையாக வந்து இங்கே பாருங்க. முட்டை வந்து முட்டை ஷேப்பு தான், ஆனால் உள்ள முட்டையில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டை உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கரெலாம் எடுத்துட்டோம், ஆனால் உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். ஆனால் முழுமதும் ஆகலை. இங்கே பாருங்கள், ரெண்டு ரெண்டு இதையும் பாருங்களேன், அது தண்ணி இருக்குது. அது வந்து ஒரு ஹாலோவாக இருக்குது, வெற்றிடமாக இருக்கும், அது ஹாலோவாக இருக்குது இல்லையா. இதுதான் முக்கியமான காரணம். ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ஏன் முழுமையாக பனிக்கட்டியாக மாறாமல் இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு வெற்றிடத்தோட உள்ளீடு உள்ளீடற்ற ஒரு கோலமாக மாறியிருக்கு. இதுதான் நான் கேட்ட கேள்விக்கான விடை. என்ன கேட்டேன், கடலில் அதாவது ஏரியில் குளிர் பிரதேசங்களில் பனிப்பிரதேசங்களில் மேலே மட்டும்தான் பனி கட்டியிருக்கோம், அடியில் வந்து என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு பலூன் முழுமையாக ஒரு பலூன் வந்து வட்டம் இதாக இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த இப்போ இதுதான் இதுதான் வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ இது உள்ள திரவ நேற்றத்தில் உள்ளே வைத்து குளிர் குளிர்விக்கும்பொழுது இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி தான் முதல்ல பனிக்கட்டியாக மாறும். என்ன காரணம், இங்கே வந்து உள்ளே வைக்கும் போது என்னோடய வெப்பநிலை -196° இருப்பதால் வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஏடு குளிர்ச்சி அடைந்து பனிக்கட்டியாக மாறிடும். இப்போ அது வந்து 0°C வந்ததுனால இந்த பனிக்கட்டினுடைய வெப்பநிலை எவ்வளவு, 0°C தான், அது ரொம்ப அதிகமாக இருக்குது.
அதுக்கு கீழே உள்ளது அதுக்கு அடுத்து பனிக்கட்டியா மாறும். அப்புறம் அதுக்கு கீழே உள்ளது பனிக்கட்டியா மாறும். இப்படியே சுத்தி ரவுண்ட் ஆகும்போது நடுவுல பனிக்கட்டி ஆகாம இன்னும் இருக்கு பாருங்க, அப்படியே இருக்கு தங்க மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த குளிர்பிரதேசங்களில் அல்லது கடல் பனிக்கட்டி வந்து ஆர்டிக் பகுதியெல்லாம் இருக்கு பாருங்க, அங்கே எல்லாம் மேலே வந்து பனிக்கட்டி கீழே தண்ணி இருக்கு வந்து. இதற்கான காரணம் என்னவென்றால் தண்ணீரினுடைய முரணிய விரிவு அப்படின்றோம், தண்ணீரினுடைய முரண்பாட்டு விரிவு, அனாமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்தில். இப்போ என்ன உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க, அதாவது இப்போ வெப்பநிலை வந்து குறையுது, நம்ம ஊரில் 30 டிகிரி, அவங்க ஊரில் 30 டிகிரிலேருந்து இறங்கி 25, 20, 10, 5 அப்படி குறையும் பொழுது என்னாவது, 4 டிகிரி வெப்பநிலையில் தண்ணீரினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும், தண்ணீருடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போ தண்ணீரினுடைய அடர்த்தி அதிகமாக இருந்தால் கடலில் அடியில் போயிடும், அடு கடல்லையோ ஏரியிலையோ கீழே போயிடும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஐஸ் கட்டி பார்த்தோம், அடர்த்தி அதிகமானால் அடியில் போகும். இப்போ மேலே என்ன இருக்கு, இன்னும் குறைக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது அதுக்கு வந்து 3-4 டிகிரிக்கு அப்புறம் 3 டிகிரி வருது, அங்கேயும் குறையும் வந்து அப்போ உள்ளே போயிடும் வந்து. இப்படியே குறைஞ்சி குறைஞ்சி வரும்போது கீழே 4 டிகிரி, 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி, அடுத்து என்ன வரணும், 0 டிகிரி வரும்போது மேலே ஐஸ் ஆயிரும். தண்ணீர் எப்பொழுதும் 0 டிகிரியில் தான் ஐஸாக மாறும், 4 டிகிரியில் ஆகாது. அதனால் 0 டிகிரி வரும் போது அடர்த்தி அதிகமான 4 டிகிரி வெப்பநிலையில் தண்ணி கீழே போயிடுது, அதை தொடர்ந்து அடுத்து 3 டிகிரி வெப்பநிலையில் உள்ள தண்ணி வருது, 2 டிகிரி, 1 டிகிரி, 0 டிகிரிக்கு முழுவதும் மேல்பரப்பு ஐஸ் கட்டியாக இருக்கும், பனிக்கட்டியாக இருக்கும். இதுதான் அந்த குளிர்பிரதேசங்களில், பனிப்பிரதேசங்களில் மேல்பகம் மேல்பகுதி பனிக்கட்டியாகவும், அதாவது அடிப்பகுதி நீராகவும் இருப்பதற்கு